إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழனைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்துல் ஸலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீதிலும் ஸஹாபாக்கள் தாபிஈக்கள் தபஉ தாபிஈக்கள் அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கட்டளைகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமான முறையில் எடுத்தும் எவைகளை விட்டும் அல்லாஹ் எங்களை தவிர்த்திருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதன் முதலாக அடியனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய தினம் எங்களை இந்த வருடத்துடைய சங்கையான மாதம் ரமலானுடைய மாதம் அதனுடைய முதலாவது தினத்திலே நோன்பு நோற்றவர்களாக இந்த இடத்துக்கு அல்லாஹ் உண்டு சேர்த்திருக்கிறான் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏன் தந்திருக்கிறான் முதலாவது நான் நீங்களும் விலங்கெடுக்கோடும் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது எவ்வளோ பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லி ரமதானுடைய மகத்துவம் ரமதானுடைய மேன்மை ரமதானுடைய கண்ணியம் ரமதான் கிடைக்கப்பெற்ற பாக்கியம் யாருக்கு இன்னும் விலங்கல்லையோ அவங்க ரமதான பிரயோசனப்படுத்தி கொள்ள மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிரயோசனமாக விளங்கக்கூடிய பட்சத்தில் தான் அவைகளை பிரயோஜனமாக அவைகளை அது பெருமதியாக விளங்கக்கூடிய நேரத்தில் தான் அவைகளை பிரயோசனப்படுத்திக் கொள்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு நான் உலகத்துடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணி கொள்றோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக் கொள்றோம் புத்திமதி செஞ்சு கொள்றோம் உங்களோட வாழ்க்கையில கிடைச்ச இந்த சந்தர்ப்பம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சந்தர்ப்பத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அவ்வளோ கிடைக்க மாட்டேச்சு என்று ஒரு படிக்கக்கூடிய மாணவர் ஒரு ஓ லெவல் அட்வான்ஸ் லெவல் யூனிவர்சிட்டி லெவல்ல படிக்கக்கூடிய ஒருவர்
ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொள்றாங்க. வியாபாரத்தை பார்த்தா சொல்றாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது ஆச்சு, நீங்க இதை மிஸ் பண்ணி கொள்ள வேணாம், நீங்க இதை சரியா நீங்க சரியா கையாண்டீங்கடா உங்களுக்கு இந்த ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தராக மாறலாம் என்றெல்லாம் மக்கள் உலகத்துடைய சந்தர்ப்பங்களை, உலகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்றாங்க, பேசிக்கொள்றாங்க, சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்றாங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு தந்த வாழ்க்கையிலே ரமதான் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்னும் ஒரு முறை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னார். இதெல்லாம் நாங்கள் காதுகளால் கேட்டு கேட்டு பல ஹுதுபாக்கள்ல பல பயான்கள்ல இந்த வார்த்தைகளை கேட்டு சொல்லுவாங்களே, காது புளிச்சு போச்சுன்றே, இத மாதிரி சில வார்த்தைகளை கேட்டு அவைகளை நாம் விலங்கெடுப்பதில்லை, அதை சிந்திப்பதில்லை, அதை கிரகிச்சு கொள்வதில்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன சகோதரர்களே, சென்ற வருடம் எங்களோடு இருந்த எவ்வளவு பேர் இந்த வருடம் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ் இன்னும் முறை எனக்கு இந்த ரமதானை வாழ்க்கையிலே சந்தர்ப்பமாக தந்திருக்கிறானே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். சகோதரர்களே, இது ஒரு பாரமான ஆழமான வார்த்தை. ஏன் தெரியுமா, வாழ்க்கையிலே இன்னும் ஒரு முறை எனக்கு ரமதான் கிடைத்திருக்கிறதா, இது அல்லாஹ் எனக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியம். ஆபியத்தோடு, உடல் திடகாத்திரத்தோடு, சுகத்தோடு நோன்பு நோட்பதற்கு ஏதோ உடலுக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை பலத்தை தந்து, அல்லாஹ் எனக்கு இந்த வருஷமும் நோன்புக்குள்ள நுழையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, அல்லது நோயாளியாகத்தான் என்று சொல்லுங்க, ஆனா ஏதோ ஹயாத்தோட அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை யாருக்காவது கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. என்ன பாக்கியம், ஏன் ரமதான் பாக்கியம், ரமதானை ஏன் நாம் பாக்கியமாக கருதுகிறோம்? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் என்று சொன்னால், இந்த மாதத்திலே கிடைக்க பெறக்கூடிய ஹைர்களை, பரக்கத்துகளை, நலவுகளை, அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய வெகுமதிகளை ஏனைய காலங்களிலே அடைந்து கொள்ள முடியாது. அதென்ன வெகுமதி சகோதரர்களே, நிறைய வெகுமதிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொன்னார்கள். அதிலே சொன்ன ஒரு விடயம் தான், ஃபுத்ஹத் அப்வாபுல் ஜன்னா வஃகுல்லிகத் அப்வாபுல் நீரான். அல்லாஹ் இந்த மாதத்திலே சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து வைத்திருக்கிறான், நரகத்துடைய வாயில்களை மூடி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, ஃபுத்ஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாயில்கள் முழுமையாக திறக்கப்பட்டிருக்கிறதே. வஃகுல்லிகத் அப்வாபுல் நீரான், உஃகுல்லிகத் அப்வாபுல் நீரான் என்று சொல்ல பதிலாக இந்த வார்த்தை, ஹதீஸுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, உஃகுல்லிகத் அப்வாபுல் நீரான், உஃகுல்லிகத் என்று சொன்ன கருத்து என்ன தெரியுமா, நரகத்துடைய வாயில்களை அல்லாஹ் இறுக்கமாக மூடி வைத்திருக்கிறார். நரகத்துடைய வாயில்களை ஒன்றோடு ஒன்று இப்படி கைகளை கோருப்பதை போன்று மூடக்கூடிய, அந்த இழுத்து மூடக்கூடிய நேரத்திலே பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் என்ற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்துடைய வாயில்களை அல்லாஹ் இறுக்கமாக மூடி வைத்திருக்கின்றான், ஷைத்தான்களை அல்லாஹ் விலக்கிட்டு வைத்திருக்கின்றான். இந்த மாதத்திலே அல்லாஹுடைய விசேஷமான ஒரு அருட்கொடை, ரஹ்மத். அல்லாஹுடைய ரஹ்மத் என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி விளங்கி வைத்திருக்கின்றோமா? சகோதரர்களே, ஒரு நோயாளி இருக்கிறார், அவருக்கு தடுமலாக இருக்கிறேன், காய்ச்சலாக இருக்கிறேன், அவருக்கு சாப்பாட்டு ருசி விளங்க மாட்டாது, அவருக்கு வாசம் விளங்க மாட்டாது, நாற்றம் விளங்க மாட்டாது, அவருக்கு உணர்வுகள், வித்தியாசமான நிலைமைகள் உணர முடியாத நிலைமையிலே மாறப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், உணவுக்கு சுவை இல்லை என்ற கருத்தல்ல, அந்த சுவையை சுவைப்பதற்குரிய சக்தியை விட்டு இவர் தூரமாகி நோயாளியாக இருக்கின்றார். சகோதரர்களே, அதே போலத்தான் ரமதானுடைய வாதம் வந்திருக்கிறது, அல்லாஹுடைய ரஹ்மத் கொட்டிக் கொண்டிருக்கிறது, அல்லாஹுடைய புறத்திலே இருந்து பதுலும் வரக்கத்தும் மேலான சகோதரர்களே நிறைய கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நன்மையுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலே ரெண்டு மலக்குகள் ரமதானுடைய மாதத்திலே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏனைய காலங்களில் அந்த மலக்குகள் வருவது கிடையாது.
விளக்கு சொல்லுகிறார், யா பாகி الخير اقبل. நன்மை செய்ய கூடியவர்களே, உங்கள வாழ்க்கையில நன்மை செய்த பழக்கம் இருக்குதா? தொழுவீங்களா? ஏற்கனவே நீங்க சுண்ணத்தான நோன்புகள் பிடிக்கிறீங்களா? சதகா கொடுக்கிறீங்களா? குர்ஆன் ஓத கூடியவரா இருக்கிறீங்களா? ஜிக்ர் செய்ய கூடியவரா இருக்கிறீங்களா? துஆ கேட்க கூடியவரா இருக்கிறீங்களா? ஏழைகளின் கண்ணீரை துடைக்க கூடியவரா இருக்கிறீங்களா? சொல்கிறார் அந்த மலக்கு, யா பாகி الخير, ஏ நன்மை செய்ய கூடியவர்களே, ஆபபில், முன்னேறி வாருங்கள், முன்னேறி வாருங்கள், நன்மைகளை கூட்டிக் கொள்ளுங்கள். வயா பாகி الشر, பாவம் செய்ய கூடியவர்களே, கெடுதி செய்ய கூடியவர்களே, கெட்ட பழக்கத்திலே, சூதாட்டத்திலே, வட்டியிலே, விபச்சாரத்திலே, மோசமான பழக்க வழக்கத்திலே, கெட்ட பேச்சு வார்த்தையிலே, பொய்யிலே, புரட்டிலே, ஏமாற்றத்திலே, கலப்படத்திலே மாட்டி சிக்கிக் கொண்டிருக்க கூடியவர்களே, அக்கசேர் உங்களுடைய பாவங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். மேலானவர்களே, ஏன் தெரியுமா? இது ஏழைய முஹர்ரமை போன்று, இது சபரை போன்று, ரபியுல் அவ்வலை போன்று, ரபியுல் ஆகிரை போன்று இருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்றாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்கலாம். என்றாலும் எல்லா மாதங்களிலும் ஏழைய 11 மாதத்தை விட அல்லாஹ் ரமதானுக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்துடைய விசேஷத்தன்மை என்ன தெரியுமா? அடியார்களுக்கு கொடை கொடுப்பதற்காக வேண்டி என்றே அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட மாதம் ஒரு மாதமாக இருக்கிறது. என்ன கொடை? ரஹ்மத். மேலானவர்களே, ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிறைய கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாகத்தான் உலகத்திலே எல்லா விஷயமும் நலவாக நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் சொல்றான், வ ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் எல்லா விடயத்திலும் விசாலமாகி விட்டது. உலகமே சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா? உலகம் நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறதா? எல்லா நலவுக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா அவரை பற்றி எங்களுக்கு அறிமுகம் செய்யும் போது அல்லாஹ் சொல்லி காட்டான், வா ஹுவா அர்ஹமுர் ராஹிமீன், அவன் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரும் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லில்லாஹி மிஅத்து ரஹ்ம, இன்ன லில்லாஹி மிஅத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே 100 ரஹ்மத்துகள் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிஅத்து ரஹ்மா, 100 ரஹ்மத்துகள் இருக்கிறது. ஃபஅன்ஸல மின்ஹா ரஹ்மதன் வாஹிதன், அந்த 100 இருந்து ஒன்றே ஒன்றைத்தான் அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்தின் மூலமாக, ரஹ்மத் என்று சொன்னால் என்ன சகோதரிகளே? ரஹ்மத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம், நேசம். நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு, எங்கட குற்றங்களுக்கு, எங்கட தவறுகளுக்கு, எங்கட கெட்ட காரியங்களுக்கு, நாங்க காலையில எழுப்பிடத்தில் இருந்து இரவுல தூங்குற வரைக்கும் செய்யக்கூடிய மாற்றமான செயல்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி எடுத்து பார்ப்போம். இடையால எவ்வளவு மாற்றம் நடக்குது, நான் எவ்வளவு அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ولو يؤاخذ الله الناس بما كسبوا على الله سلكاتران من إذا لك سيكوديا فاوتين كارنا ماها أدي أرغل الله دندي كيرا دي الله بدي كيرا دي أبدي بدي جال ما ترك على ظهرها من دابة إذا بومي كمير آل من إذا لك لنا ஒரு விருகத்துக்கு கூட வாழ எல்லாம் பெய்தது. அல்லாஹ் நிறைய மன்னிக்கிறான், அல்லாஹ் நிறைய மன்னிக்கிறான். ويعفو عن كثير وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. உங்களுக்கு வந்த சோதனைகள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம், நல்லா இருக்கிறவங்களுக்கு சோதனை வருவதா, கஷ்டம் வருவதா? இந்த கஷ்டம் அங்கிருந்து வந்தது, அவனால வந்தது, இவனால வந்ததல்ல. மேலானவர்களே, நெருக்கடியா, பஞ்சமா, கஷ்டமா, நோய் நொம்பலங்களா? நல்லா இருந்த புள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்குது, ஐசியூக்கு தள்ளப்பட்டுச்சு. நல்லா இருந்த மனைவி கஷ்டப்படுகிறாள், குடும்பம் கஷ்டப்படுறாங்க. ஏ சகோதரர்களே, நான் செஞ்ச பாவம், என்னுடைய குற்றம், என்னுடைய தவறு. வ அஸாபகும் மின் முஸீபத்தின்
இருந்தாலும் பதிவாக கசபத் ஐதீக்கும் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்டவைகள் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் நிறைய அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் கொஞ்சம் தான் அல்லாஹ் தண்டிக்கிறான் கொஞ்சம் அல்லாத தண்டனையே உங்களால் பொறுத்துக் கொள்ளலாம் இருக்கிறேன் சபர் செஞ்சு கொள்ளலாம் இருக்கிறேன் அப்ப ஒவ்வொன்றே அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சா இதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத் இதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே மேலான சகோதரர்களே எனவே ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மா மின் யௌமின் இல்லா வஸ்ஸமாஉ தஸ்தஅ்தினு ரப்பஹ ஒவ்வொரு நாளும் இந்த வானம் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறதே ஐயுஹ்லிக பின ஆதம் ஆதமுடைய மகனை யா அல்லாஹ் நான் வானத்திலே இருந்து தண்டனைகளை இறக்கி இவனை அழித்து போடவா என்று அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி தான் மா மின் யௌமின் இல்லா வல் அர்து தஸ்தஅ்தினு ரப்பஹ இந்த பூமி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட கேட்டுக் கொண்டிருக்கிறதே யா அல்லாஹ் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை எடையாள பொறுக்கேறாது நான் இவனை அழித்து போடவா ஒவ்வொரு நாளும் மா மின் யௌமின் இல்லா வல் பஹ்ரு தஸ்தஅ்தினு ரப்பஹ இந்த கடல் இருக்கிறதே இந்த கடல் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறதே யா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய இரக்கம் அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய அந்த நேசம் பாசம் அவனுடைய உச்சக்கட்ட இரக்கம் சகோதரர்களே எப்படிப்பட்ட இரக்கம் தெரியுமா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை நேசத்தை ரஹ்மத்தை அல்லாஹ் நூறு துண்டுகளாக பிரித்து அந்த நூறிலே இருந்து ஒன்றே ஒன்றை தான் இந்த பூமிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான் அந்த ஒரு ரஹ்மத்தின் மூலமாக அல்லாஹ் பூமியை வானத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றான் கடலை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றான் அடியானுக்கு ரிஸ்க் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் அடியான் மாற்றம் செய்கின்றான் அடியானுக்கு சாப்பாடு கொடுக்கிறான் உணவு கொடுக்கின்றான் அடியானுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொண்டிருக்கின்றான் மேலான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே அபராஇதுல் மா அல்லதி தஷ்ரபூன் நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி எவ்வளவு லேசா குடிக்கிறீங்க அன்தும் உங்களுக்கு இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போடப்பட்டது அல்ல இதெல்லாம் ஆட்டோ சிஸ்டம் சென்சர் சிஸ்டம் அல்ல இதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக வ மின் ரஹ்மத்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக ஜஅல லகுமுல் லைல வன்னஹார் இரவையும் பகலையும் அல்லாஹ் உங்களுக்கு மாத்தி மாத்தி தந்து கொண்டிருக்கின்றான் மேலான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே நாங்கள் அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய மாற்றமான காரியங்கள் பாவமான காரியங்கள் குற்றமான காரியங்கள் தவறுகள் அசிங்கமான விஷயங்கள் அல்லாஹ் இவ்வளவு நியமத்துகளை தந்து யோசனை பண்ணி பார்ப்போம் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு அப்பா ஒரு மகனுக்கு ஒரு கிஃப்ட கொடுக்கிறார் ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார் அந்த மகன் அந்த அன்பளிப்பை பாப்பாக்கு முன்னால பாப்பாக்கு எதிராக செலவழிக்கிறார் என்று சொன்னால் பாப்பாக்கு எதிராக பாப்பா கொடுத்த அன்பளிப்பை பாதிக்கிறார் என்று சொன்னால் அந்த பாப்பா தொடர்ந்து கொடுப்பாரா யாராவது கொடுப்பாங்களா அப்படி முதலாளிக்கு முன்னால முதலாளிக்கு துரோகம் செய்கிறார் முதலாளி
அல்லாஹ் கொடுப்பாங்களா? சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்த கண்ணால் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வே, உங்களுடைய கண்களால் பார்க்க முடியாது, உலகத்துடைய பார்வைகள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, உலகத்தின் பார்வைகளை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் கண்ணை கொடுத்தானோ அந்த கண்ணின் மூலமாக அல்லாஹ்க்கு மாத்தமான விஷயங்களை செய்வத அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். பார்வையை பிடுங்கினானோ கலட்டினானோ அல்லாஹ்க்கு மாத்தமான பேச்சுக்களை பொய் சொல்றான், ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான். ரப்பு பேச்சை நிப்பட்டினானோ காது கேட்கிறான், மியூசிக் கேட்கிறான், அல்லாஹ்க்கு வெறுக்கம் வைக்கக்கூடிய விஷயங்களை காதால கேட்கிறான். அல்லாஹ் கொடுத்த காதால விசேஷமாக கொடுத்து கொண்டிருக்கின்றான் ரமதானுடைய மாதம். ஆனால் கேட்கக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்க பின்னால சில மஸ்ஜிதுகள்ல குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆன் திலாவத் செய்ய வேண்டும், குர்ஆனை படி
தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் நாமும் நீங்களும் பிஸியா இருக்கிறோமா சகோதரர்களே? எங்களை மாதிரி துனியால பிஸி அல்ல, 24 மணி நேரம் இரவு பகலாக உம்மத்துடைய ஹிதாயத்துடைய உழைப்புல பிஸியா இருந்தாங்க, ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் வந்துட்டா ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஜூஸ் அல்ல, ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு ஒரு 3 ஜூஸ் அல்ல, மாற்றமாக ரமலானுடைய ஒவ்வொரு நாளையிலையும் முழு குர்ஆனையும் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் ஹஸ்ரத் ஜிப்ரீலுக்கு உட்கார வச்சு ஹஸ்ரத் ஜிப்ரீல் கிட்ட குர்ஆன் ஓத சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு குர்ஆனையும் செவிமடிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். மேலான சகோதரர்களே, எங்களுக்கு வெறும் ஒரே ஒரு ஜுஸ்வ தராவியுடைய 20 ரக்காத்தில் காது தாக்கி கேட்பது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது. சகோதரர்களே, அமலிலே உள்ளங்கள் லயிக்க வேண்டும், அமலோடு உள்ளங்கள் இணைய வேண்டும், அமலிலே உள்ளங்கள் அது டேஸ்ட் காண வேண்டும், அமலிலே சுவை அடைய வேண்டும். மேலானவர்களே, யார் யார் இந்த மஜ்மால யாருக்கும் உங்களோட உள்ளங்கள் விளங்க மாட்டிச்சு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க உங்களோட உள்ளத்துல இப்ப கேட்டு பாருங்க. என்ன விடயம் தெரியுமா? எனக்கு குர்ஆனை ஓதுவதிலே, எனக்கு குர்ஆனை கேட்பதிலே இன்பம் இருக்கிறதா இல்லையா, எனக்கு குர்ஆனை ஓதுவதிலே சுவை இருக்கிறதா, எனக்கு குர்ஆனை கொஞ்சம் பிறட்டி ஓதுறதுல எப்பயாவது நான் டேஸ்ட் கண்டிருக்கிறேனா என்ற ஒரு கேள்வியை உங்களோட உள்ளத்துல இப்ப கேளுங்க. உங்களோட உள்ளத்தை கூட அல்லாஹ் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்டுல ஒரு கேள்வி கேளுங்க, குர்ஆனை எடுத்து ஓதுவதிலே எனக்கு இன்பம் இருக்கிறதா இல்லையா, குர்ஆனை கேட்பதிலே எனக்கு இன்பம் இருக்கிறதா இல்லையா. சகோதரர்களே, யாருடைய உள்ளத்துல ஓ நிச்சயமாக ஏந்த உள்ளத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு குர்ஆன் ஓதக்கூடிய இன்பம் இருக்கிறதே, கேட்கக்கூடிய இன்பம் இருக்கிறது என்ற விடை வந்ததோ அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கோங்க. யாருடைய உள்ளத்திலே எனக்கு இந்த உண்மையிலே குர்ஆன் ஓதக்கூடிய ஆசை வருவதில்லை, எனக்கு ஓதுறதுக்கு இன்பம் வருவதில்லை என்ற விடை வருகிறதோ, அன்பிற்குரிய நண்பர்களே, உங்களுக்கு யாராவது ஒருவர் நோயாளி எடுத்துக்கொண்டு வந்து அவரை நோயாளி என்ன நோய், அப்படி நோய், இப்படி நோய், அப்படி இப்படி எல்லாம் சொல்ல டாக்டர் கிட்ட கூட்டிக் கொண்டு வந்து டாக்டர் செக் பண்றார், பிளட் டெஸ்ட் எடுக்கிறார், அவர்கிட்ட ஸ்கேன் பண்றார், மற்ற விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டு கடைசியா இந்த டாக்டர் ப்ரூஃப் பண்றார் இந்த நோயாளிக்கு கேன்சர் ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னா எப்படிப்பட்ட ஒரு திடுக்கம் குடும்பத்துக்கு உண்டாகுமோ, நோயாளிக்கு உண்டாகுமோ. அப்படிப்பட்ட கேன்சரை விட பயங்கரமான ஒரு நோய், ஒரு அபாயம், ஒரு நிலைமை, ஒரு கட்டம் உங்களுக்கு வந்து தொத்தி இருக்கின்றது என்பதை கொண்டு எச்சரிக்கை அடைந்து கொள்ளுங்கள். அது என்ன தெரியுமா? அது என்ன எச்சரிக்கை தெரியுமா? அது என்ன நோய் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்திலே பாவத்துக்கு இன்பம் இருக்கிறது. யாருடைய உள்ளத்திலே பாவத்துக்கு இன்பம் இருக்கிறதோ, கண்களால் ஹராத்தை பார்ப்பதிலே இன்பம் கொண்டிருக்கிறார்களோ, அந்நிய பெண்களை பார்ப்பதிலே இன்பம் கொண்டிருக்கிறார்களோ, தனது மொபைல் போனினூடாக அசிங்கமானவைகளை பார்ப்பதிலே, பெண்களை பார்ப்பதிலே, எந்த பெண்கள் ஆண்களை பார்ப்பதிலே, தனது பார்வைகளை தாழ்த்து கொள்வதிலே பலகீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு குர்ஆனிலே இன்பம் ஒரு நாளும் வரமாட்டாது. குர்ஆன் வெளிச்சமானது, குர்ஆன் இன்பமானது, குர்ஆன் நூறானது, கிதாபும் மினல்லாஹ் நூறும், இது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்த வேதம், இது நூர், ஒரு வெளிச்சமாக இருக்கிறது குர்ஆன். மேலான சகோதரர்களே, இது ஹுதா ஹிதாயத்துக்குரியதாக இருக்கிறது குர்ஆன். அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? அடியார்களே, நீங்க குர்ஆன ஓதுறில்லையா, குர்ஆன பிறக்குறது இல்லையா, குர்ஆன சுமக்கிறது இல்லையா, குர்ஆனோட கைகள்ல வச்சிருக்கிறது இல்லையா என்பதெல்லாம் கேட்பதை விட அப்பால் அல்லாஹ் பேசி எனக்கிட்டே உங்களுக்கிட்டே ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான்.
ஒரு கட்டத்திலே திரும்புகிறான், மன்னிப்பை எதிர்ப்பு
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் தௌபாவை நாடி ஒரு ஊருக்கு போகும் பொழுது மலக்குல் மௌத் வாராரு, ரூஹ் எடுக்கிறதுக்காக மலக்குகளிலே ரெண்டு கூட்டம் வாராங்க, ரஹ்மத்துடைய மலக்குகள் வாராங்க, அசாபுடைய மலக்குகள் வாராங்க. அசாபுடைய மலக்குகள் சொன்னாங்க, இன்னும் தௌபாவே செய்யாத படும் பாவி, இவன் செஞ்ச நூறு கொலைக்கு யாரு பதில் சொல்றது? எனவே அசாபுடைய மலக்குகளாகிய நாங்க ரூஹ கைப்பற்றி நரவாதியாக ஆக்கணும் என்று சொல்ல ரஹ்மத்துடைய மலக்குகள் சொல்றாங்க, இல்ல இல்ல, தௌபாவி நான் இருக்கின்றான், இவன் நல்லவன், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இருக்கின்றான், நல்லவன், எனவே இவன் ரூஹ நாங்கத்தான் எடுக்கணும் என்று சொல்ல தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறார், அவர் தீர்ப்பளிக்கிறார். இவர் பாவம் செஞ்ச ஊருக்கு கிட்ட இருக்கிறாரா, தௌபாவை நாடி போகக்கூடிய ஊருக்கு கிட்ட இருக்கிறாரா? அளந்து பாருங்க, எந்த ஊருக்கு கிட்ட இருக்கிறாரோ அந்த மலக்குகள் ரூஹ எடுங்க. மேலானவர்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, உண்மையிலே இவர் பாவம் செஞ்ச ஊருக்கு கிட்ட இருந்தா அளக்கும் போது அல்லாஹ் இந்த ஊரை பார்த்து சொல்லிட்டான், அந்த ஊரே நீ தூரமாக காட்டுவாயாக, தூரமாகி விடுவாயாக, பூமியை அல்லாஹ் விசாலமாக்கி விட்டான், பாவம் தௌபாவை நாடி போகக்கூடிய ஊருக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், அந்த ஊரே நீ கிட்ட வருவாயாக, பூமியை அல்லாஹ் சுருக்கினான். அளந்து பார்த்தா தௌபாவுடைய ஊரை நோக்கி போகக்கூடிய ஊர் கிட்ட இருந்து நூறு கொலை செஞ்ச கொலக்காரனை அல்லாஹ் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமானவனாக அல்லாஹ் மௌத்தாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், ஏண்டேன் ஓடேன் பாவத்துக்கு கொஞ்சம் நக கையேந்தினா, கரமேந்தினா, அழுதால், ரெண்டு சொட்டு கண்ணீரை விடுத்தால், வடித்தால், அல்லாஹ்க்கு முன்னால் மன்றாடினால், தனிமையாக அல்லாஹ்வை நினைத்தால், ரஹ்மத்தை கேட்டு மன்றாடினால், அல்லாஹ் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான். மிச்சம் பெருசா ஒன்று யோசிக்க தேவல்ல அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, பெருசா ஒன்று யோசிக்க தேவல்ல, ஏண்டே உங்களுடைய பாவத்துக்கு நானும் நீங்களும் தௌபா செஞ்சு இந்த மாதத்துல உண்மையான தௌபாவை அடைஞ்சு கொண்டாலே அந்த ஒன்று மட்டும் சில நேரம் ஏண்டே உங்களுடைய ஈரேற்றத்துக்கு வெற்றிக்கு காரணமாக இருக்கும். ஏன் தெரியுமா, நிறைய பேருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா வாழ்க்கையில இத்தனை வயது, 30 வயது, 35 வயது, 40 வயது, 40 என்று சொல்வது வாழ்க்கையிலே பிரதானமான ஒன்று. ஏ 38, 39 வயதுடையவர்களே, 35 வயதுடையவர்களே, அப்படிப்பட்ட அந்த வயதிலே உள்ளவர்களுக்கு நான் ஒரு வார்த்தை குறிப்பாக உங்களோட பேசிக்கொள்வேன். என்ன தெரியுமா, கெட்ட பழக்கங்களை விட்டு நல்லவனாகுவதற்கு 40க்கு முன்னால் முடிவெடுங்க, 40க்கு முன்னால் நல்லவனாக மாறுங்க. 40 கடந்து விட்டால் திருந்துவது கஷ்டமாக மாறிவிடும். ஏண்ட பாவத்தோட, ஏண்ட சினாவோட, ஏண்ட வட்டியோட, ஏண்ட பொய்யோட, ஏண்ட கலப்படத்தோட, ஏண்ட ஏமாற்றத்தோட அன்பின் வாலிபர்களே, காலம் கடக்கக்கூடாது. முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பாவங்களுக்கு. முதியவர்களாக மாறினவர்கள், 40 கடைந்தவர்கள், தாடி முடி பழுத்தவர்கள், ஒவ்வொருத்தரும் யோசிச்சு கொள்ளணும். மேலானவர்களே, என் முகத்துல ஒரு முடி தாடி பழுத்திருக்கிறா, என் தலையில ஒரு முடி தாடி, ஒரு முடி தலைமுடி பழுத்திருக்குதா? என்ன கருத்து தெரியுமா, கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் கேட்பானாம், அலம் யாதிக்கும் நஸீர், நரகவாதிகள்கிட்ட மலக்குகள் கேட்பாங்களாம், எச்சரிக்கையாளர்கள் உங்களுக்கு வரலையா, எச்சரிக்கையாளர்கள் உங்களுக்கு வரலையா, ஏன் நீங்க மௌத்து மட்டும் பாவம் செஞ்சீங்க என்று கேட்பாங்க, மலக்குகள் கேட்பாங்களா? நபீர் என்றா எச்சரிக்கையாளர் யாரு தெரியுமா? தப்சீருடைய உலகாக்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க, அதுல ஒரு கருத்து தான், உங்களை ஒவ்வொரு பழுத்த முடியும் நசீர் உங்களுக்கு கண்ணாடியை பார்த்து நினைக்கணும், ரெண்டு முடி பழுத்து இருக்குது, மௌத்து கிட்ட மிச்சம் நெருங்கிட்டேன், ஒரு பகுதியே பழுத்து இருக்குதா, நிறைய மௌத்துக்கு நான் நெருங்கிட்டேன். நான் இப்ப யார தாடியெல்லாம் கூட பழுத்து கொண்டு போது, முடியெல்லாம் கூட பழுத்து கொண்டு போது நினைச்சு கொள்ளணும், ஆஹா நிறைய மௌத்து கிட்ட போயிட்டுட்டேன், நான் மௌத்தின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கின்றேன், நான் இன்னுமா எந்த உதவித்தனம், எந்த கெட்ட பழக்கம், எந்த அசிங்கமான பழக்க வழக்கம், இந்த துணியாவின் மோகம், அசிங்கமான துணியாவை இன்னுமா நான் அப்படியே வச்சு கொண்டிருக்கின்றேன், பாவத்துடன் இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, இன்னும் தௌபா செய்யும் நேரம் எனக்கு வரவில்லையா என்று உணர்ந்து அவர்களும் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான மாதத்திலே நோன்பை பாழாக்கக்கூடியவர்கள் ஏராளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப ஸாயிமின், எத்தனையோ பேர்
அவர்களுக்கு ليس له من صيامه الا الظما அவருடைய நோன்பில வெறுமனே தாகத்தோடு இருந்ததே ஜூ பசியோடு இருந்ததே தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்ல சார் செய்வாங்க இத்தா செய்வாங்க ஆனா நோன்பிலே காலத்துல கூட தன்னை நல்லவனாக ஆக்கி கொள்றதில்ல நோன்பு குடிக்கறாங்க தான் குர்ஆன் இல்ல ذிக்ர இல்ல துஆ இல்ல சதகா இல்ல மாத்திரமாக நோம்பு பிடிச்சதற்கு பின்னால இன்னும் கெட்ட பழக்கம் மோசமான பழக்கம் இன்னும் பேசுற பழக்கத்தை விட்டு இல்ல புறம் பேசுற பழக்கத்தை விட்டு இல்ல உலகத்தை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிற பழக்கத்தை விட்டு இல்ல உலகத்திலே மூழ்கி இருக்கிறத விட்டு இல்ல உலகத்திலே இருக்கிறத விட்டு இல்ல பாவத்தை விட்டு இல்ல மோசமான பழக்கத்தை விட்டு இல்ல சகோதரர்களே பாவங்களை விட்டு ஒதுங்கி கெட்ட பேச்சுக்கள் கெட்ட வேலைகள் மல்லம் வார்த்தைகளையும் கெட்ட வேலைகளையும் விடவில்லையோ அவரை நோம்பு பிடிச்சிருக்கிறார் ஊருக்கு நோம்பு துறக்க கொடுத்திருப்பார் விருந்தாளிகளை அழைச்சி இஃப்தார் சாயம் செய்திருப்பார் கப்பிய போட்டிருப்பார் முஸ்லிம் போல இருப்பார் ஜுமாக்கு வந்திருப்பார் வட்டியோட இன்னும் முட்டில்ல வட்டிய வட்டி பணக்கத்தை வட்டி காரணாக விபச்சாரனாக குடிக்காரனாக மோசமானவனாக இன்னும் நான் என்னை வைத்துக் கொண்டிருக்கின்றேனா அப்படியான ஒவ்வொருவரும் நினைச்சுக் கொள்வோம் ஏன் நான் திருந்தாமல் இருக்கின்றேன் யாருடைய கெட்ட பேச்சுக்களை விடவில்லையோ கெட்ட வேலைகளை விடவில்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இவங்களுடைய பசியோட தாகத்தோட இருக்கிறதுல அல்லாஹ்க்கு எந்த தேவைப்பாடும் கிடையாது என்று சொன்னாங்க மேலான சகோதரர்களே அல்லாஹ்வி நல்லடியார்களே எனவே நாங்க எங்களை நோன்புகளை சீராக்கி கொண்டு காத்துகளை கணக்கு பார்த்து நூற்றுக்கு ரெண்டரை வீதம் யாருடைய ஒரு வருஷம் வியாபாரத்தை ஆரம்பிச்சு பூர்த்தியாக கூடிய நேரத்துல மேலானவர்களே கையில இருக்கக்கூடிய கேஷ் இன் ஹேண்ட பாருங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மேலானவர்களே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சக்க பாருங்க சக்க சகோதரர்களே இந்த மூணு ஒன்று கையில் இருக்கக்கூடிய காசு இரண்டாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூணாவதாக உங்களுக்கு வர வேண்டிய காசு இருந்தா அதையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க கொடுக்க வேண்டியதுக்கு கழி கேளுமா என்றெல்லாம் மக்கள் பொதுவாக கேட்கிறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது இந்த மூணையும் சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்துல இன்றைக்கு மார்க்கெட்ல தங்கம் போகக்கூடிய விலையில பத்தரை பவுனுடைய தங்கம் பத்தரை பவுன் பெருமதியான தங்கத்துடைய விலை மதிப்பீடு யாருடைய பணத்துல இருக்கிறதோ இன்னைக்கு தங்கத்துடைய விலையை பாருங்க அதுல இருந்து பத்தரை பவுன் தங்கத்துக்கு எவ்வளவு விலைன்னு பாருங்க அந்த பெருமதியான உங்களோட சொக்கையும் உங்களோட கையில இருக்கிற காசையும் வர வேண்டியதையும் சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்துல இதுக்கு மேல யாருடைய கையில சல்லி காசு புழங்கப்படுமோ அது ரொட்டேஷன் இருக்குமோ சொக்க இருக்குமோ அப்படியான ஒவ்வொருத்தரும் ஜகாத் கடமையானவர்கள் ஜகாத்தை பிற்போட வானம் அந்த இந்த சாட்டுப்போக்குகளை சொல்லி ஜகாத்தை பைத்து ஜகாத் என்ற அந்த ஜகாத்து கூட்டு ஜகாத் கூட்டு ஜகாத்துக்காக அந்த கூட்டாக செய்யப்படக்கூடிய ஜகாத்துக்காக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான சரியான முறை தனிப்பட்ட முறையில் ஜகாத் கொடுத்தாலும் ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வதில் சந்தேகம் கிடையாது மேலானவர்களே அன்பிற்குரியவர்களே ஏழை எளியோர்களே தேடி அவர்களே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய மாதம் டனர் அடிச்சு ஊரறிய நாடறிய அந்த ஹாஜியார் அங்க அப்படி கொடுத்தாராம் இப்படி கொடுத்தாராம் என்று சொல்லி பேருக்கும் புகழுக்கும் ஏற்ற பேரை உயர்த்துவதற்காக செய்யக்கூடிய சதகாக்கள் அல்ல மேலானவர்களே ரகசியமா நாலு பேரை தேடி கொடுங்க யாராவது நல்ல நாலு பேருக்கு தேடி கொடுக்கக்கூடியவங்க ஊருக்குள்ள இருக்கிறாங்களா அவர்கிட்ட கொண்டு பேசி கொடுங்க ரகசியமா கொடுங்க சதகாக்களை கொடுங்க கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுங்க கேட்காதவர்களுக்கு கொடுங்க மேலானவர்களே ஏழைகளை நாடி தேடி நிறைய உணவாக்கள் மஸ்ஜிதுகளுடைய இமாம்கள் மஸ்ஜிதுடைய முஅஸ்ஸின்மார்கள் மேலானவர்களே 24 மணி நேரம் அவர்களுக்கு அவர்களுடைய முழு நேரத்தை தன்னுடைய மஸ்ஜிதுகளுக்காக அர்ப்பணம் செய்தவர்களை நிறைய பேர் கண்டு கொள்றது கிடையாது என்ன ஹஸ்ரத்துக்கு அப்படி கொடுக்கணுமா முஅஸ்ஸினுக்கு இப்படி கொடுக்கணுமா சகோதரர்களே நிறைய கொடுங்க தாராளமா
கொடுங்க. பள்ளிகள் இருக்கக்கூடிய ஹாதிங்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் இருப்பாங்களே, அவர்களை நாடி தேடி கொடுங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களை நிறைய தேடி கொடுங்க. மேலானவர்களே, எல்லாம் ரிட்டர்ன் கிடைக்கும். எங்க அங்க கிடைக்கும். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரன் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு ஒரு பிச்சைக்காரன் வருகிறார். ஹஸரத் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிச்சைக்காரனை மர்ஹபம் பிக மர்ஹபம் பிக வாங்க வாங்க என்று வரவழைச்சு உட்கார வச்சாங்க. அந்த அவருக்கு ஒரு பொட்டலி சல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. திண்டீங்களா குடிச்சீங்களா என்ன வேணும் கண்ணியப்படுத்தினாங்க. அவர் அதை எடுத்துக்கொண்டு போறார். போனதற்கு பின்னால ஹாதிம் கேட்டாங்க, பெரியவர்களே ஆச்சரியமான ஒரு காட்சியை கண்டேன். என்ன வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரனை இப்படி மர்ஹபா சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க கவனிச்சீங்களே, ஏன் காரணம் என்று கேட்ட நேரம் சொன்னாங்க, ஏ என்னுடைய அன்பின் என்னுடைய ஹாதிமே நல்லா விளங்கிக்கோங்க, இவர் யாரு தெரியுமா, எனக்கிட்ட நிறைய காசு இருக்குது, பணம் இருக்குது, இந்த காசு பணங்கள் எல்லாம் எனக்கு தேவைப்பட்ட ஒரு நாள் வரும், அது எங்க தெரியுமா, கயாமத்துடைய நாள். அந்த கயாமத்துடைய நாளையில இந்த காசை கேரி பண்ணி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை என்னால செய்யலா, இவருக்கு கொடுத்தா இவர் இதை அங்க கொண்டு வந்து தருவார். சகோதரர்களே, கொடுக்கும் ஒவ்வொன்றும் இதை கொடுக்கக்கூடியவருக்கு ஏன் கொடுக்கிறேன் தெரியுமா, கொடுத்தால் அவர் ரிட்டர்ன் அங்க கொண்டு வந்து தருவாரது, அதற்காக கொடுப்போம், இஹ்லாஸுடன் கொடுப்போம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில வாலிபர்கள் உங்கள் நோன்ப பாதுகாத்துக்கோங்க. பாதை வழியை சுத்தி கொண்டு வீட்டுகள் நெருக்கக்கூடிய அன்பின் வாலிப பொம்புல பிள்ளைகளுக்கும் இந்த செய்திகளை எத்திவிங்க. இது ரமபான் எங்களை சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தொகுப்பிற்க அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யாராக எங்கள பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், பாவிகளாக வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், ரமதானுடைய முதலாவது நாள் யா அல்லாஹ், நோன்பு நோற்றவர்களாக யா அல்லாஹ், இவ்வளவு மனிதர்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய இறக்கவைகளுக்கு வேணும் யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்து வேணும் யா அல்லாஹ், உன்னுடைய வேணும் யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு வேணும் யா அல்லாஹ், நீ எங்களை கொண்டு இறக்கப்படும். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், சுரக்கத்துடைய வாயல்களை திறந்து வைத்திருக்கிறாய், வாயல்களை மூடி வைத்திருந்தா எங்களை கேட்க
الحمد لله نحمده ونستعينه ونستغفره